அடுத்ததாக எண் 4 9 வகுப்பு ஏ பிரிவு சேர்ந்த ஏ பி சரிகா ஏஞ்சலினா. குங்குமலை சாரிலே குளிர் நிலவின் சோலையிலே எங்கும் தலையாட்டும் என் அமுத தரணியிலே தமிழ்நாட்டின் சிறப்பினியைக்கு தமிழ்நாட்டின் சிறப்பினியை போற்றுவோம். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக வளர்ச்சியில் இணையத்தின் பங்கு. அறிவியலின் அதிவேக வளர்ச்சியால் இன்றைய உலகம் கைக்குள் சுருங்கியுள்ளது. அறிவியலின் அதிநவீன வடிவமே கணிப்பொறியாகும். கணினியின் மற்றொரு பரிணாமம் இணையம். ஓர் அலுவலகத்துக்குள், ஓர் நகருக்குள், ஓர் நாட்டிற்குள் அடங்கிவிடாமல் உலகம் முழுவதும் தனக்கென ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் இணைய சேவையை வழங்கி வருகிறது. அது மட்டுமின்றி செல்போன் நிறுவனங்களும் இணைய சேவையை வழங்கி வருகிறது. இன்றைக்கு இந்தியாவில் இணைய சேவையை பெரும்பாலான இந்திய மொழியில் அனைத்திலையுமே வழங்கி வருகிறது. சமுதாய வாழ்வில் எந்த ஒரு செயலும் நன்முறையில் தொடங்கி சீரிய முறையில் நடைபெற ஒருங்கிணைந்த அமைப்பு முறையே பயன் தரும். பண்டைய தமிழர் நாகரிகத்தின் பன்னாட்டு செய்திகளாக தமிழர் தென்மேற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அரசாங்க தூதுவர்களாகவும் வணிகர்களாகவும் அந்தந்த நாடுகளில் சில காலம் குடியேறினர். அவ்வாறு குடியேறிய மக்கள் நல்ல முறையில் வாழ்கின்றனர். ஆயினும் தமிழ்நாட்டிலிருந்து பல்லாண்டுகளுக்கு முன்பு சென்ற தமிழர்கள் தங்களோட தாய்நாட்டுடன் நேரடி தொடர்பு குறைந்ததாலும் தாய்மொழியை மறந்ததாலும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினையை உணராமலேயே போய்விட்டனர். இந்நிலையில் இணையத்தின் வளர்ச்சியால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களை ஒன்றிணைத்துக் கொள்ள தமிழ் இணையதளங்களை உருவாக்க விரும்பினர். அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் தமிழ் மொழி, இலக்கியம், வலை, கண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை கற்று தெளியவும் தமிழ் இணையதளங்களை உருவாக்க விரும்பினர். தமிழ் இணையதளங்களில் இவ்வாறு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு தமிழின் தோற்றம் செய்யும் முறையில் அளவிற்கு தமிழ் இணையதளங்களில் உருவாக்கினர் என்று கூறி விடைபெறுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் இணையம் இல்லை என்றால் இதயம் இல்லாமல் போகும். இன்றைய மனித உலகம் இணையத்தில் இணைந்துள்ளது என்று கூறிய சையாவிற்கு நன்றிகள்.